கரூரில் பேருந்து நிலையத்திற்குள் பெண்ணிடம் மதுபோதையில் இருந்த நபர் ஒருவர் அத்துமீறி நடந்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. பேருந்து நிலையத்திற்குள் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா? ஆயிரக்கணக்கான பெண்கள் தனியாக வந்து செல்லும் பேருந்து நிலையத்தில் போலீசார் இல்லாதது ஏன்? கரூர் பேருந்து நிலையத்தில் மது போதையில் ஒருவன் அத்துமீறி நடக்க அவனால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் ஆவேச கேள்விகள்தான் இவை. நடந்தது என்ன? சேலம் மாவட்டம் எடப்பாடியைச் சேர்ந்த சுமதி தனது மகனின் திருமண அழைப்பு தடை கொடுக்க கரூருக்கு சென்றுள்ளார். வெள்ளிக்கிழமை அன்று இரவில் சேலம் செல்வதற்காக கரூர் பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்தார். அப்போது மது போதையில் வந்த ஆசாமி ஒருவன் சுமதியிடம் சென்று ரூம் போடுகிறேன் வரியா என்று கேட்க வெலவெலத்து போனார் சுமதி. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்ட சுமதி நெறிக்கெட்டு நடந்து கொண்ட குடிகாரனை காலால் எட்டி உதைத்து கீழே தள்ளியிருக்கிறார். அருகே இருந்த சிலர் மது போதையில் இருந்த நபரை பிடிப்பதற்கும் அவரை தட்டி கேட்பதற்கும் பயந்து தனக்கென்ன வந்தது என ஒதுங்கி சென்றிருக்கிறார்கள். உடனே சுமதி உதவிக்காக போலீசாரை தேட பேருந்து நிலையம் முழுவதும் ஒரு போலீஸ்காரர் கூட இல்லை. அவசர உதவி எண் 100 அழைக்க அதுவும் வேலை செய்யவில்லை என்று கூறப்படுகிறது. போலீசாரை தேடி சுமதி அலைந்த நேரத்தில் அவரிடம் தவறாக நடந்து கொண்ட நபர் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து செல்லும் பேருந்து நிலையத்திற்குள் ஒரு போலீஸ்காரர் கூட இல்லை. பேருந்து நிலையத்தை சுற்றி டாஸ்மாக் மதுபான கடைகளை திறந்து வைத்திருக்கிறார்கள். மது குடித்துவிட்டு பெண்களிடம் அத்துமீறி நடப்பவர்களை தட்டி கேட்க கூட யாரும் முன்வரவில்லை என்று சுமதி பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார். பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் பேருந்து நிலையத்திற்குள் போலீசாரை தேடி 1 மணி நேரமாக அலைந்திருக்கிறார். அதன் பிறகு வந்த போலீசாரும் உடனடியாக நடவடிக்கை எடுத்தது போல தெரியவில்லை. பாதிக்கப்பட்ட பெண்ணை சமாதானப்படுத்தும் வேலையை மட்டுமே செய்திருக்கிறார்கள். நான் வந்து பஸ் விட்டு இறங்கி 1-to-1 பஸ் சேலம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணினேன். ஒரு நபர் வந்து யாருன்னா ஒரு நபர் வந்துட்டு என்னை வந்து ரூம் போடுறேன் வாடின்னு சொல்லி கூப்பிட்றான். நான் எட்டி உதைக்கிறேன். எட்டி உதைச்ச உடனே அவங்க இருக்கிற கண்டக்டர் சொல்கிறாங்க போலீஸ் இங்கே இருக்கு, அங்கே போய் கூப்பிடுங்கம்மாங்கிறேன். அங்கேருந்து நான் ஓடி வந்து 1 hour நிற்கிறேன், போலீஸும் இங்கே இல்லை. நான் சுற்றி சுற்றி வர எந்த ஒரு போலீஸுமே இல்லை. தண்ணி போட்ட உடனே பொதுமக்கள் சொல்கிறாங்க கை வைக்க முடியாது, அடிக்க முடியாது, எங்கள் மேலே கேஸ் ஆகிடும், நீங்கள் காவல்துறை நாடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல வண்டி நிக்குது, காவல்துறை வரல. 100 போன் போட்டேன், லோக்கல் இன்ஸ்பெக்டருக்கு போன் போட்டேன், அது எதுவுமே வரல. கேமரால பாருங்க அவன் என்கிட்ட எவ்வளவு தகாதா நடந்துகிட்டான் அப்படின்னு. ஆயிரக்கணக்கான பெண்கள் தனியாக வந்து செல்லும் பேருந்து நிலையத்திற்குள் குறைந்தபட்ச பாதுகாப்பையாவது காவல்துறை வழங்க வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.